இங்கே வந்து கேம்ப்பில் ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக முக்தியை நாடி தெரிஞ்சோ தெரியாமையோ எப்படியோ அடியவர்கள் அடியவர்களாக இருந்து தங்களுடைய வாழ்க்கையை அதை நோக்கி அர்ப்பணித்து வாழ்ந்தவர்களை வந்து நம்ம வந்து அது என்ன மீடியாவில் எப்படி இருக்கோ, படமாக இருந்ததுன்னா படம், வேற டாக்குமெண்ட்ரியாக இருந்ததுன்னா, இங்கிலீஷில் டாக்குமெண்ட்ரிலாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் இன்னும் போடுற லெவலுக்கு இன்னும் வரல. அவங்க இருக்கும்பொழுது லாஸ்ட் டைம் லூசின்னு ஒரு படம் பார்த்தோம், அது வந்து இப்போ வந்த படம், சம் வேற 2012 இப்போ வந்தது, 8-9 வருஷம் முன்னாடி வந்தது. அதுலேயே வந்து அவங்க வந்து வெஸ்டர்ன் உலகத்தில் வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி ஒரு பவுடர், அது வந்து இதில் இருக்கு, எல்லா இதுலெல்லாம் கிடைக்குது, தாவரங்கள் மூலமாக கிடைக்குது. ஸோ அந்த CPH84 ஒரு ட்ரக்கு ஆக்சுவலாக, அது வந்து ஒரு மாதிரி வந்து பீனியல் கிளாண்டுன்னு சொல்லப்படுற தலைக்குள்ள இருக்கிற அந்த கிளாண்டை ட்ரிகர் பண்ணி, அதனால அவங்க வந்து வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து அப்படி எடுத்துட்டு போச்சு. அதாவது நம்ம ஆழ்ந்த உறக்கம் எவ்வளோ சகஜமான முழுமையான பரம்பொருள் இருப்பு கடவுள் தன்மைன்றது நம்ம அழகாக வந்து பாங்கா சகஜமா வாழ்க்கை முறையே ஒரு காலத்துல அப்படி இருந்து சத்தியோகத்துல ஆன்ம பொருளாகவே எல்லாரும் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு நனவு நிலைன்ற ஒரு சேம்பரே ஓபன் ஆகல தனியா. இப்ப நம்மளோட நனவு நிலைன்றது என்ன, நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, நிறைய கதாபாத்திரங்கள் நம்ம கிட்ட சங்கமிக்குது. அப்புறம் அறிவு திறமைகள்ல போட்டா போட்டிகள், கம்பாரிசன்ஸ், அறிஞ்சது தெரிஞ்சது புரிஞ்சதுன்னுட்டு என்னென்னவோ உணர்ச்சிகள் எல்லாம் வந்து பகுத்து பகுத்து வச்சிருக்கோம். பட் அடிப்படையில் இருப்பவன் எவன்னு தெரியாமே பில்டிங் கட்டப்பட்டிருக்கு, பேஸ்மெண்டே இல்லாம ஒரு பில்டிங். மனித சமுதாயம் எப்படி இருக்கு, பேஸ்மெண்டே இல்லைங்க, அஸ்திவாரமே போடல. அஸ்திவாரம் எங்க, நனவு நிலைக்கும் கனவு நிலைக்கும் அஸ்திவாரம் எங்க இருக்க முடியும், ஆழ்ந்த உறக்கம். வெறுமை கேட்டுக்கோங்கம்மா, அந்த மைண்ட் அதுல செலுத்திக்காதீங்க, நோட் பண்ணிக்கிறதுல செலுத்திக்காதீங்க. இது கற்க வேண்டியது அல்ல, உணர வேண்டியது. ஆழ்ந்த உறக்கம் வந்து இதெல்லாமே வேண்டாம், ஏட்டு கல்வியே வேண்டாம், எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. புஸ்தகம் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். யூ ஆர் நாட் ஹியர் டு டேக் டேர்ம்ஸ் இல்லை, எல்லாம் யூடியூப்ல வரப்போகுது அப்படியே, இது இன்னைக்கு போட்டது கூட நாளைக்கு வரப்போகுது, எல்லாம் வந்துடும். ஒண்ணுமே ஒளிவு மறைவு கிடையாது. ரகசியம், மர்மம், தனியா டெக்னிக்கு, தனியா டெக்னிக் கொடுக்கறவங்க வந்து அவங்களுக்கே அது உண்மையா படலை. அதனாலதான் ஒரு குரூப்புக்கு என்னமோ சக கொடுக்குற மாதிரி கொடுத்து, புரியுதுங்களா, அதுக்கு சார்ஜஸ் எல்லாம் போட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்குங்க. அப்படியே ஓபனா கிடக்கு திறந்த ரகசியம் எது, நாம்ன்றது ஆழ்ந்த உறக்க நிலை. அதை பத்தியே பேசுறது கிடையாது இங்க. விழிப்பு நிலையில, நனவு நிலையில எதையோ சில வழிமுறைகளை யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம எல்லாரும் இப்ப புத்தியா இருக்கும் இல்லையா. நம்ம இப்ப என்ன, ஒரு தாட் இன்னொரு தாட்டோட தன்னை கம்பேர் பண்ணி உள்ள மார்ச் பண்றது பேர் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு செகண்டும் எந்த ஒரு உணர்ச்சியுமா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கதாபாத்திரங்கள் அப்படி பண்ணி பொம்மலாட்டை ஆட்டி வைக்கிது. அதுல போய் ஆன்மீகம் எப்படி இருக்க முடியும், ஆன்மீகம் மனது சம்பந்தப்பட்ட மனமே இல்லையே, ஆன்மா சம்பந்தப்பட்டதா சென்னை நேர ஆன்மீகம், அந்த ஆன்மான்றது ஆழ்ந்து வர்க்கமாச்ச. இது வெயில் இல்ல, நனவு நிலையும் கனவு நிலையும் வெயில்ல வருபடுறோம்ல, இது எப்படி உண்மையாகும், இது எப்படி உண்மையாகும். இப்ப எழுந்துருக்கிறவர் யாரு, இவரே அப்படியே வேற இருந்த மரம் போல ஆழ்ந்த வர்க்கத்துல கிடந்தாரு. ரத்த ஓட்டம் ஓடுறது தெரியல, மூச்சு சுவாசம் போறது தெரியல, உயிர் பிரஜை இல்லை, இது எல்லாத்தையும் ஓனர்ஷிப் ஆக்கிக்கிட்டு எழுந்துக்கிறது நான் தானே. நான் என்பது ஒரு மனம் தானே, சாப்ட்வேர் தானே. இப்ப இது வந்து ஆன் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே அடங்கி கிடந்தது உள்ள, சுவிச் ஆன் பண்ணார் லேப்டாப்ப இல்லையா, எல்லா ப்ரோக்ராம்ஸ் எழுந்துக்குது, ஆன்லைன் நெட் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது, ஏதாவது பேஜஸ் இன்டர்நெட்ல ஓபன் பண்ணியிருந்தோம்னா அப்படியே அது அலைவா அந்த நிமிஷத்துக்கு ரெஃப்ரெஷ் ஆகிக்குது. அதுதான நனவு நிலை. இந்த விபகரிக்கிற நனவு நிலையில எழுந்துட்ட நானோடைய கூத்தா வந்து ஆன்மீகம் சொல்லுங்க, காமன் சென்ஸா இல்லையாது, இது எப்படி ஆன்மீகமா இருக்க முடியும். நான் என்றது எதனால கட்டப்பட்டிருக்கு, அந்த உருவ அளவுல உடம்பு அளவுல ஒரு பாவம், அகம் பாவம், அகம்னா நான், அந்த பாவம் வந்து
வெளிப்படும் விதமே எப்படி, என்னவோ உடம்பளவாக தன்னை நினைத்து கொண்டு இன்னைக்கு போய் அதை முடிச்சுடணும், இது கிடைச்சிடணும். ஆன்மீகம் தேடுறது கூட அகம்பாவம் தேடுது, கரெக்டா? ஆன்மீகம் கூட அகம்பாவம் தானே தேடுது, அவங்க தானே சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கற அவர் தன்னை பார்த்துருந்தார்னா பேசுறதுக்கே ஒன்றும் இல்லையே. பேசுபவனை பத்தி, நினைக்கிறவனை பத்தி அவன் இருக்கானா இல்லையா, இந்த அகம்பாவம் உண்மையா இல்லையா, இவ்வளவுதானே இருக்க முடியும். ஆன்மீகம் எல்லாம் இருக்கு எங்கேயோ ஆழ்ந்த உறக்கத்துல, ஆனா இந்த மாதிரி இல்லை. நனவு நிலையா இல்லை, கனவு நிலையா இல்லை, கரெக்டா? இருக்கும், ஆனா இந்த மாதிரி இல்லவே இல்லை. ஏதோ உண்மை இப்போ வடிவமற்றது ஆழ்ந்த உறக்கம், கரெக்டா? இப்போ இவருக்கு ஆனந்தன்னு பேர், உங்களுக்கு லதான்னு பேர், எனக்கு மைத்ரேயான்னு பேர். இவங்க எப்போ வராங்க போறாங்க, கனவுல இந்த மாதிரி நேம் கூட கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஃபீலிங். அதே கனவு மயமா அலையுது உள்ளுக்குள்ள, பேய் மாதிரி அலையுது. உலகமே சிருஷ்டிக்கப்படுது கனவுல, தத்ரூபமா இருக்கு. ஒரு டிராவல்ல போறீங்கன்னா, கார் ஓட்டுறீங்க, பைக்கை ஓட்டுறீங்க, பஸ்ஸில் போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, ஃப்ளைட்ல போறீங்க, உறவுகளோட பேசுறீங்க, எல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம், ஒவ்வொரு டாட். அந்த ஃப்ளைட்டு தேவையில்லை, உங்க உடம்பு தேவையில்லை, அந்த உறவு தேவையில்லை, ஆனா எல்லாம் தத்ரூபமாக படம் போல, அந்த படத்தை ப்ரொஜெக்டர் மாதிரி இருந்துகிட்டு நம்மளே அனுபவிக்கிறோம். சினிமா படத்தை ப்ரொஜெக்டரை அனுபவிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அப்படி அனுபவிப்போம் நான் பாவம், ப்ரொஜெக்டராக இருப்பதும் நான் பாவம். நனவு நிலையும் அவரே தான், ஃபுல்லா மறப்பு. இவர் இவர் யாருன்னு பார்க்கறது தவிர இங்க இது ஆன்மஞானம் என்ன இருக்கு? ஸோ இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை. இதை வந்து இங்கே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு படம் ஒன்று இது பண்ணி வச்சுருக்கோம், கர்ணன் படம். எப்படி வந்து நனவு நிலைன்றது வந்து கனவை போல சம்பவங்களால் கோர்க்கப்பட்டு, நான் அப்படின்ற ஒரு மெயின் ரோல், தனக்கு கீழே உபக்ரூப், அதனுடைய சப்குரூப்பில் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இதுவாகவும் பல உடல்களில் நனவுல ஏதோ விவகரிக்கிறவங்க, இங்க பண்ண முடியாததெல்லாம் அங்க கனவுல வருதுங்க, கரெக்டா? எங்க புதுசா வந்து இல்ல, ஆனா எப்படி இருக்கு, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடும் அது, கரெக்டா? சம்பந்தா சம்பந்தம் எல்லாம் இருக்கும், இறந்தவர்கள்லாம் வருவாங்க, சாத்தியம் இல்லாதெல்லாம் நடக்கும். ஏன்னா அப்படி வந்து மனம் வந்து இங்க அடைய முடியலன்றத நான் பாவம் தவிக்கும் போது பதிச்சுக்குது. இங்கே தீவிர ஆசையோட ஒரு பொண்ணுக்கு பின்னாடி அலையிறோம், அது கிடைக்கலன்னா பதிச்சுக்குது. அங்க அனுபவிச்சவனா அவனை மாத்திரத்துக்கு பார்க்குது, அந்த பொருள் கிடைச்சி, அந்த நபரை சந்திச்சு, அந்த பொருளை பெற்று, இல்லாட்டி கொடுத்து, மகிழ்ந்து, உறவை கொண்டாடி, பகையை வஞ்சம் தீர்த்து, கோபத்தெல்லாம் வஞ்சம் தீர்க்கிறதெல்லாம் கனவுல வருது. அதுக்கு கொஞ்சம் கூட இங்க வித்தியாசம் இல்லையே. ஸோ மொத்தமா அந்த சம்பவ கோர்வைகள் அனைத்துமே வந்து மனம்ன்ற ஒண்ணு கால இடைவெளி இல்லாமல் நிறைய அதற்கு வேண்டிய உயிரை எடுத்துக்கொண்டு விவகரிக்கிறது. நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் சொன்ன, அது ஒரு உணர்ச்சி, கரெக்டா? நல்லதோட நான் வந்து என்னை அடையாளப்படுத்திக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், வாழணும், நல்லபடியா வாழணும், நல்லபடியா இருக்கும், ஒரு உணர்ச்சி. அந்த நல்லபடியா இருக்கணும்ன்ற அந்த உணர்ச்சி அதனுடைய ஆப்போசிட்டான கெட்டபடியா போயிடக்கூடாது, தீமை என்னை வந்து தாக்கிடக்கூடாது அப்படின்றதுலாம் அதுல இருக்கு. நல்லதுல இருந்து கெட்டதை பிரிக்க முடியாது, மேன்மையில இருந்து கீழ்மையை பிரிக்க முடியாது, லாபத்துல இருந்து நஷ்டத்தை பிரிக்க முடியாது. ஏன்னா அனுபவிப்பவன் வந்து ஒன்னு அவாய்ட் பண்றது மூலமா இன்னொன்னு அடையலாம்னு பாக்குறான். ஏன்னா எப்பவுமே உணர்ச்சிங்க, காத்தால எழுந்துன்றதுல இருந்து ராத்திரி அந்த எண்ணம் நம்மளை விடணும், அதற்கு அடிப்படையா இருக்கிற அந்த உணர்ச்சி, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று இரட்டை உணர்ச்சிகள ஒரு உணர்ச்சி இருக்கும். அந்த உணர்ச்சி யாருக்குன்னு பார்த்தா நான் பாவத்துக்கு தான். நான் பாவம் வந்து கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கிற ஒரு படம், தானே ஸ்கிரீனா விரியுது. ஆக்சுவலா உலகம் அங்க இல்ல, வெளியில இருக்க மாதிரி பண்றதெல்லாம் நான் பாவம். நான் பாவத்துக்கு அந்நியமாக படுத்துட்டு இருந்ததுங்க அங்க ஒண்ணுமே இல்லாம. இங்க உடம்போட சேர்ந்து எழுந்து திரையை விரிச்சுக்குதுங்க. எங்க விரிக்குது? உள்ளேயே விரிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஆளை நானும் நாய்க்கிடுது, எல்லாம்
எடுத்துக்கிறோம், சார்ஜ் எடுத்துக்கிறோம். காத்தால பரேடுக்கு போற மிலிட்ரி சோல்ஜர் மாதிரி எல்லாம் சார்ஜ் எடுத்துக்கிறோம். கதாபாத்திரங்கள் எல்லாம் வாரி வாரி இழுத்து இழுத்து போட்டுக்கிறோம். டைட்டா இருக்கும், தாட்ஸ் டைட் பண்ணுது, உணர்ச்சி டைட் பண்ணுது, எல்லா உணர்ச்சிகளும் ஒரு ஏமாற்றம், ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம்னா, ஏமாற்றப்பட்டிருக்கோம்னா அதுக்கு அடித்தளம் என்ன வந்திருக்க முடியும்? எதிர்பார்ப்பா இருந்திருக்கும். இப்படி இருப்பான் பையன், இப்படி இருப்பா பொண்ணு, இப்படி இருப்பா அப்பா, இப்படி இருப்பா கணவன், இப்படி இருப்பா மனைவி, இப்படி 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 இப்படின்னு என்னமோ ரூல்ஸ். எதிர்பார்ப்பு இருக்கும்போது எதிர்பார்ப்பே ஏமாற்றத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டு உணர்ச்சியே இல்லை. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி கூட இல்லைன்றதுதான் உண்மையான ஆன்மீகம். யார விசாரிக்கிறோம்னா உணர்ச்சியை விசாரிக்கல. யாருக்குப்பா, யார் ஏமாந்தது, யார் ஜெயிச்சது, யார் பெருமையா கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறது, யார் அகௌரவப்படுறது, யார் அவமானப்படுறது, இதுக்கெல்லாம் முக்கிய காரணத்தை தான் நம்ம ரமண மகரிஷி அற்புதமா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. நீ எதுவுமே பண்ணாத, நீ எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணு. நீ அதை கூட டீல் பண்ணக்கூடாது, சாதகமே வேற இல்லை. புரியுதுங்களா? வெறுமை பாருப்பா, வெறுமை பாரு பாரு. எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது தான் வந்து உன்னுடைய நனவு நிலையா எழுதுக்கு. பிரபஞ்சத்துக்கும் மூலம் நீ தான். ஏன் உணர்ச்சி வழியா நீ பிரபஞ்சத்தை விரிக்கிற? அதுல உன் உடல்நலவாக நீ உன்னை காப்பாத்திக்கணும்னு பாக்குற, கெட்டதுல இருந்து ஏமாற்றத்தை தவிர்க்கணும்னு பாக்குற, நஷ்டத்தை தவிர்க்கணும்னு பாக்குற, மேன்மையா வாழணும்னு பாக்குற, சிறுமப்பட்டுறக்கூடாதுன்னு பாக்குற. இப்படின்னு எல்லா எல்லாம் இரட்டை இரட்டை உணர்ச்சிகள் பூரா மாறுச்சார விரிக்கிறதே நான். அப்படி ஒரு நான் இருக்கா? இருந்தா இதை ஏன் ஆழ்ந்த உரத்துல போகுது? புரியுதா? நானுன்னு ஒண்ணு இப்ப தெரியலீங்க, ஆனா வந்து உணர்ச்சி வந்து நல்லதுக்கோசம் ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஏங்க ஏவன் கேள்வி கேட்கணுமா இல்லையா? நம்ம யாருக்கு நல்லது வேணும்பா அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? நம்ம மூலத்துல யாரோ ஒருத்தருக்கு தானங்க நல்லது நடக்கணும், யாரோ ஒருத்தருக்கு தானங்க சிறுமைப்படுறதுல இருந்து அவன் வெளிப்படணும், தப்பிக்கணும். சோ நம்மளுடைய நனவு நிலை பூரா ஃபுல்லா வந்து ஒரு உணர்ச்சி திரைய வந்து விரிச்சு எல்லாம் பதிவுகள். யாருடைய பதிவுகள்னா கள்ளனே வந்து போலீஸ்காரன் மாதிரி இருக்கான். புரியுதுங்களா? அவனே ஒழிச்சு வச்சுட்டான், கெட்டவன் ஆக்கிட்டான் நம்மள, கெட்டவன் ஆக்கிட்டு அவர் இப்ப நல்லது பண்றாராம். புரியுதுங்களா? முதல் நாள் நாத்திகம், அடுத்த நாள் ஒண்ணு நாத்திகத்தை மறக்கிறதுக்கு ஆத்திகம் பிராக்டிஸ் பண்றாராம். போருமா? கெட்டது போக்குறதுக்கு நல்லவனா மாறுறாராம். எப்படி ஒரே ஆள் வந்து இந்த கலரை போட்டுக்கிறது, அந்த கலரை போட்டுக்கிறது? புரியுதுங்களா?